இயக்குனர் விக்னேஷ்வன் இயக்கத்துல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த படம் தான் காத்து வாக்குற ரெண்டு காதல். ஸோ இந்த படத்துல விஜய் சேதுபதி, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, சமந்தான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே இந்த படத்துக்காக நிறைய பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ்வன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு, இவங்களோட காதலியான நயன்தாரா இந்த படத்துல ஒன் ஆஃப் த லீடர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ வெளிநாடு சுற்றுலா செல்றது வழக்கமான ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. அப்படி அந்த புகைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இணையத்துல பயங்கர அளவுல ட்ரெண்டிங்ல போகும். இதனாலே இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட திருமண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரவுடி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மூலமாவும் கல்லா கட்டி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நயன்தாரா நிறைய பிசினஸ்லயும் ஈடுபட்டு வருதாகவும் சொல்லப்பட்டு வருது. இந்த மாதிரியான சூழ்நிலையில விக்னேஷ்வன் இயக்கத்துல நயன்தாரா நடிப்புல இப்போ வெளியாயிருக்க காத்து வாக்குறதுல ரெண்டு காதல் படம், இந்த படம் மூலமா பாத்தீங்கன்னா நயன்தாராவோட கெரியரே க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்த பல பேருமே விஜய் சேதுபதிக்கு அடுத்து சமந்தாவுக்கு தான் இந்த படத்துல நிறைய ப்ளஸ் ஆன விஷயங்கள் இருக்கு, நயன்தாராவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பல நெகட்டிவான விமர்சனங்கள் தான் நயன்தாராவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்த பல பேருமே வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னாலுமே இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தை எடுத்து நயன்தாராவோட நடிப்புக்கே பாத்தீங்கன்னா முட்டுக்கட்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்களும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா விக்னேஷ்வன் வீட்டுல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவட்டு இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் நயன்தாரா இப்பதான் மார்க்கெட் இருக்கும் போதே நம்ம எல்லாம் சம்பாதிச்சணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனாலே இவங்களோட திருமண தேதி பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கிறதாகவும் இன்னொரு பக்கம் சொல்லப்பட்டு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் எது எப்படியோ நம்ம நயன்தாராவுக்கு சீக்கிரம் திருமணம் ஆனால் சரி அப்படிங்கிற ஒரு முனைப்புல தான் ரசிகர்களுமே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். குறிப்பாக இந்த வருஷ இறுதியில் நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய வந்து விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உலா வந்துட்டு இருக்கு. நீங்கள் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.